لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه، حمدا يوافي نعمه ويكافي مزيده. اللهم صل وسلم وبارك وزد واكرم وترحم وتحنن على سيدنا محمد وعلى اله واصحابه ومن اهتدى بهديه واستنى بسنته الى يوم الدين. اما بعد، அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நபியாக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய நம்முடைய வாழ்வில் எல்லா கட்டங்களிலும் அதிகமாக சலவாத் ஓதக்கூடியவர்களாக நாளை கியாமத்து நாளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாஅத்தை பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. ஒவ்வொரு நாளும் தொடர்ச்சியாக இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தின் அகில இந்திய ஜமீயத்துல் உலமா உடைய ஏற்பாட்டில் கொழும்பு மத்திய அகில ஜமீயத்துல் உலமாவும் இணைந்து, ஈரானியா இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் இணைந்து, ஷமாயில் முஹம்மதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷமாயில் வர்ணனைகளை நாம் இமாம் திருமிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தொகுத்த அந்த கிதாபிலிருந்து ஒவ்வொரு உலமாக்களும் ஒவ்வொரு தலைப்பை எங்களுக்கு முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மஜ்லிஸில் நாம் உட்காரும் போது ரெண்டு பிரதானமான நீயத்தை வைத்துக் கொள்வது பொருத்தம் என்று நான் நினைக்கிறேன். முதலாவது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வர்ணனைகளை கற்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய இந்த கண்கள் நான் காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் எங்களுக்கு அதிகமாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற ஆவல் ஆசைகளுக்கு வர வேண்டும். அதே போல இரண்டாவது, இந்த மஜ்லிஸில் உட்கார்ந்த ஒரு காரணத்தினால அல்லாஹ் எங்களை மன்னித்து, நல்ல தியானத்து நாள்ல அவனுடைய பொருத்தத்தையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெற்ற கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்ற நீயத்துடன் நாம் அமர வேண்டும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய திக்ருடைய மஜ்லிஸில் உட்காரக்கூடியவர்கள் அந்த மஜ்லிஸிலிருந்து எழுந்து செல்லும் போது அவர்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக எழுந்து செல்லும் என்ற ஒரு மலக்குரிய நன்மாராய், நீங்க மன்னிப்பை பெற்றவர்களாக எழுந்து செல்லுங்கள் என்ற அந்த மலக்கு நன்மாராய் கூறும்போது சில மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், இந்த நபர் இதுக்காக வேண்டி வரல, வேற வேலைக்காக வேண்டி வந்தாரு, ஆனா அங்கடிக்கு உட்கார்ந்துட்டு போனாரு, அவருடைய நிலைமை என்ன? இந்த நேரத்தில் சொல்லப்படும், அவரையும் நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பில் விசாலமானவர். நாம் இந்த இடத்தில் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் ஒன்று கூட இருக்கிறோம். சமூக வலைத்தளங்கள் ஊடகத்தின் ஊடாக துறதாக கேட்கக்கூடியவர்களும் அந்த நீயத்தை வைத்துக் கொள்வதின் ஊடாக இன்ஷா அல்லாஹ் அந்த நன்மைகளை பெற்றவர்களாக நாம் ஆகும். இன்று நாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அத்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நறுமணங்களோட சம்பந்தப்பட்ட ஒரு பாபை தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். பாபு மா ஜா ஃபி தஹத்துரி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த தலைப்பு கீழே இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு ஹதீஸ்களை கொண்டிருக்கிறார். ஆறு ஹதீஸ்கள். முதலாவது ஹதீஸ் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். ரெண்டாவது ஹதீஸ் சுமாமா பின் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடியதையும் அதுக்கு பின்னால இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு ஹதீஸ். அதே போல அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய இன்னொரு ஹதீஸ். அதே போல அபி ரசாப் ரஸ்மான் அல் ஹிந்தி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய இன்னொரு ஹதீஸையும், ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரிவாயத் செய்யக்கூடிய இந்த ஆறு ஹதீஸ்களை இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தொகுத்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை வலியுறுத்துறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நறுமணத்தை விரும்பினாங்க, சொன்னாங்க மூணு விடயங்கள் யாருக்காவது கொடுக்கப்பட்டா, அவர் அதை மறுக்கக்கூடாது. அதுல என்ன
பால் சீஸ் என்று சொல்லுவோம் லெவன், அதே நேரத்துல தீப் என்னை நல்ல மர்ம அத்தர் யாருக்காவது கொடுத்தா அதை நாங்க ரிஜெக்ட் பண்ண கூடாது என்ற அடிப்படையில் உள்ள ஹதீஸ். அதே போல ஒரு ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் يتطيب منها سكت يتطيب منها நல்ல நறுமணம் உள்ள மஸ். அதே போல கஸ்தூரிகளை கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நல்ல நறுமணம் பூசிக்கொள்வார்கள். இன்னொரு ஹதீஸ் இங்க இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அந்த ஹதீஸை பதிவு செஞ்சில்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்துல நான் விரும்பக்கூடிய மூணு விஷயம் மிக பிரபலியமான ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, நான் நல்ல நறுமணங்களை விரும்புகிறேன், தீப விரும்புகிறேன், என்னுடைய மனைவி மாற நான் விரும்புகிறேன், நான் நேசிக்கிறேன் என்று சொன்னாங்க. வஜூஹில குர்ரத்து அய்னி ஃபி ஸலாஹ், என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்கேன். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலக வாழ்வில் என்ஜாய் பண்ணினர் இன்பமாக, அதோட ஒரு உறவு வைத்ததான் இந்த மூணு விஷயம். நல்ல நறுமணத்தை விரும்பினாங்க, நல்ல நறுமணத்தை விரும்பினாங்க. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி மாற நேசித்தாங்க, அவங்களோட நேரம் கழிக்கிறத விரும்பினாங்க. அதே போல ஸல்லல்லாஹு சொன்னார்கள், தொழுகையில எனக்கு கண் குளிர்ச்சிருக்குது, தொழுகையில நேரம் கழிக்கிறத விரும்பினாங்க. தொழுகை என்பது இந்த உலகத்துல மட்டும்தான் செய்யலாம், ஆகிறால சொர்க்கத்துல தொழுகை ஒன்று இல்லை, இந்த உலகத்துல எனக்கு விருப்பமான மூணு விடயம் உண்டு. அதே போல அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ்ல قال رسول الله صلى الله عليه وسلم طيب الرجال ما ظهر ريحه وخفي لونه وطيب النساء ما ظهر لونه وخفي ريحه صلى الله عليه وسلم அவர்கள் ஆண்களுடைய நறுமணம் எப்படி இருக்கணும் என்றால் அதுல நிறம் குறைவாக இருக்கணும், நறுமணம் வாசம் கூடியாக இருக்கணும், நிறம் கலர் குறையாக இருக்கணும், வாசம் கூடியாக இருக்கணும். பெண்களுடைய நறுமணம் எப்படி இருக்கணும் என்றால் நிறம் கூடுதலாக இருக்க வேண்டும், நறுமணம் வாசம் குறைவாக இருக்கணும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், எங்களுடைய அனைத்து விடயத்திலையும் எங்களுக்கு ஒரு ஃபிக்ஹ், மார்க்க விளக்கம் வழிகாட்டும் எல்லாத்திலையும், வேற எங்கேயும் காணாத ஒரு ஆடை அணியறதாக இருந்தாலும் அதுல அந்த ஆடை அணியறத்தில் உள்ள மார்க்கம் இல்லை, அத்தர் பூசுறோம் நர்மணத்தை பூசுறோம், இதுலயும் ஒரு மார்க்கம் இருக்கு, இதுலயும் ஒரு வழிகாட்டு இருக்கு, சுண்ணாக இருக்கு. அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் அதிகமாக, ஆண்கள் எப்படி அத்தர் போடுறோம் என்றா அது முஸ்தஹப்பான அமல், எப்படி என்றா சூழ இருக்கிறவங்களுக்கு உங்களோட வாசம் பலம் போடும். நீங்க அத்தர் பூசிட்டு வந்தா சூழ இருக்கும். சஹாபாக்கள் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்க தொடர்ந்து போவோம், சில நேரத்துக்கு அவங்க ஒரு பாதையில போக மிஸ் பண்ணிடுவோம், ஆனா நாங்க இந்த பாதையில தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போனாங்க என்று எப்படி இனம் காணோம் என்றா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடந்து போன பாதையில அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாசம் இருக்கும், அதை மோது கொண்ட அந்த வாசத்தால நாங்க அந்த நறுமணம் எங்களுக்கு வரும், அந்த நறுமணத்தின் ஊடாக நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஆண்கள் போகும்போது அந்த அத்தர்லயே மிக முக்கியமானது என்னட்டா, சில நேரங்கள்ல நாங்க போன்ற அளவு மிக முக்கியம், அது யாருக்கும் இடையூறாக இருக்கக்கூடாது, நல்ல மாசமாக இருக்கும், கடுமையாக இருந்தா இடையூறாக இருந்தா. இன்னொரு ஹதீஸ் இருக்குது, மக்கள் இப்னு ஆதம், இப்னு ஆதமுக்கு கரைச்சல் பிரச்சனை நோவில உண்டாகக்கூடிய விடயம் மலக்குமார்களுக்கும் இந்த பெண்களுடைய விஷயத்துல பெண்கள் வீட்டு இருக்கும் போது அவங்களுக்கு நல்ல நறுமணம் அத்தர் பூசலாம், அதுக்கு இஸ்லாம் வந்துருக்கு, ஆனா அவங்க வீட்டுல இருந்து வெளியே போகும் போது அவங்களோட நறுமணம் அவங்களோட உடல்ல இருந்து வெளியே வராத அடிப்படையில நறுமணம் பூசலாம், உள்ள ஆடைகளுக்கு உள்ளுக்கு பூசிக்கொள்ளலாம், ஆனா அவங்களோட உடல்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு போகாத அளவுக்கு தான் அந்த நறுமணம் இருக்கிறேன். என்னண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்குது, ஒரு பெண் வெளியே போறாள், அவர் நல்ல நறுமணத்தை பூசிட்டு போறா, அந்த நீயத்துல நான் அதனால மக்களுக்கு அந்த கவர்ச்சியாக இருக்கணும்னு நினைப்போம்னா அதை ஷைத்தான் அந்த பெண்ணை பயன்படுத்துவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பாதுகாக்க வேண்டும். அந்த வாசத்தினால பலருக்கு பல வித்தியாசமான சிந்தனைகள் உண்டா, அதனால எங்கட மார்க்கம் என்ன சொல்லுதுன்றா, பெண்கள் வீட்டுல நல்ல தன்னுடைய கணவனுக்கு மகரமான ஆண்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகளோட இருக்கிறாங்க, நல்ல நறுமணத்தை நீங்க பூசணும், பிரச்சனை இல்லை.
ஆனா வீட்ல இருந்து வெளியே போகும் போதும் தன்னுடைய உடல்ல இருந்து வெளியாகாத அளவுக்கு தான் அந்த நறுமணம் அமைய வேண்டும். அதே போல அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஸ்க கஸ்தூரி இந்த கஸ்தூரி மனதை விரும்பினாங்க. இதுல மிக முக்கியமான ஒரு விடயம் என்னன்னா, நறுமணம் என்று வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உடலிருந்து வெளியாகக்கூடிய இயற்கையான அந்த வாசமே, அந்த வாடையே ஒரு நறுமணம். அதுக்கு ஏராளமான ஹதீஸ் உம்மு சலமா ரழியல்லாஹு சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதுக்கு பின்னால கடைசியாக நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை பார்க்க போனேன். போன நேரம் என்னுடைய கையை எடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெஞ்சோட நான் கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்ததுக்கு பின்னால பல ஜும்ஆக்கள் அப்படின்னா பல வாரம் கடந்தது. يتوضأ بها ويتطهر بها அந்த கையை கொண்டு நான் பல தடவை உது எடுத்தேன், பல தடவை சுத்தம் செஞ்சேன். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நறுமணம் என் கையில இருந்து போகவில்லை. இயற்கையாகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பொதுவாக நபிமார்கள் அல்லாஹ் நல்ல வாசத்தோட, ஏன் நபிமார்கள் மலக்குமார்களோட உறவு வைக்கக்கூடியவர்கள், அல்லாஹ் மலக்குமார்கள் நல்ல வாடையை விரும்புறாங்க. அல்லாஹ் இயற்கையாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடல்ல வெளியாகக்கூடிய அந்த வாசம், உடல்ல வெளியாகக்கூடிய வாடை. இன்னொரு ஹதீஸில் உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, பகல் நேரங்கள்ல அவங்க எங்களை வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் ஓய்வு பெறுவாங்க. உம்மு ஹானி ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஒருத்தர் அவங்க வந்தாங்க ஓய்வு பெறதுக்கு, நான் ஒரு லெதர் தோலினால ஒரு மெத்தைய போட்டேன், அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூங்கி கொண்டாங்க. கடுமையான சூடான நாள், அங்க அவங்க தூங்கி எழுப்பினத்திலிருந்து அவங்களோட மேனியிலிருந்து புனிதமான மேனியிலிருந்து வேர்வை கொட்டிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்துட்டு போனாங்க. அந்த வேர்வை எல்லாத்தையும் நான் சேர்த்து எங்க வீட்டுல இருந்த அத்தர் குப்பையில அத்தர் எல்லாத்தையும் நான் வீசி அந்த வேர்வையை நான் நினைச்சு கொண்டேன். என்னென்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வேர்வையும் என்னுடைய வீட்டுல இருந்த அத்தருக்கு கிட்ட போனாரா, அந்த அளவுக்கு வாசம் நறுமணம் இருந்துச்சு. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகி அறையில் இருக்கிறாங்க. போனாங்க பாக்குறதுக்கு பார்த்துட்டு சொன்னாங்க, அந்த முழு அறையும் நறுமணத்தால் வாசத்தால் நிறைஞ்சிருச்சு. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் திப்த ஹய்யன் வ மய்யிதா, திப்த ஹய்யன் வ மய்யிதா, நீங்க மனமாக இருக்கிறீங்க, உங்களோட வாசம் உயிரோட நீங்க இருக்கக்குள்ளையும் உங்களோட வாசம் அப்படியே நறுமணம். அதே நேரத்துல நீங்க வஃபாத்தானதுக்கு பின்னாலையும் அந்த நறுமணம் அடிச்சு கொண்டு இருக்குது என்ற கருத்தின் அடிப்படையில அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த வார்த்தைகளை வெளியாக்கினார்கள். இதுல மிக முக்கியமான ஒன்றுதான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நறுமணத்தை விரும்பினாங்க. அதே போல நல்ல வாடை நல்ல அத்தரோட இருக்கணும். அதனாலதான் சொன்னாங்க, யாராவது அத்தரை தந்தா நீங்க மறுக்காதீங்க. அத்தர் நல்ல நறுமணத்தோட போறவர், அது ஒரு சதக்காவை போல. உமர் ரழியல்லாஹு அன்ஹுடைய ஒரு ரிவாயத்து இருக்குது, உரதே சொன்னாங்க, உலகத்துல நீங்க பயன்படுத்தக்கூடிய எல்லாத்திலையும் வீண் பிரியாணி இருக்குது, இஸ்ராப் இருக்கு, ஆனா நீங்க செலவழிக்கிற பணம் அத்தருக்கு செலவழிக்கிறதுல வீண் பிரியாணி இல்லை. எவ்வளவு வேண்டாலும் செலவழிக்க, அதுல அல்லாஹ் கேட்க போறதுல வீண் பிரியாணி இல்லை. அல்லாஹுடைய ரசூலும் மலக்குமாக விரும்புறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தர் இந்த காலத்துல நீங்க போயிட்டு பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கு பொறுமதியான அத்தர்கள், கோடிக்கணக்கா எங்கட வாழ்க்கை எப்படி நல்ல நறுமணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல நாங்க அடிக்கடி வாசிக்கக்கூடிய ஹதீஸ், ஒரு நல்ல நண்பருக்கு உதாரணம் காட்டினாங்க. எப்படி அத்தர் வியாபாரி, நல்ல நண்பருக்கு உதாரணம் என்ன சொன்னாங்க, ஒரு அத்தர் வியாபாரி, அவரோட நீங்க போயிட்டு அத்தர் வாங்க தேவையில்லை, அவரோட நீங்க சகவாழ்வு வைச்சாலே போதும் உங்களுக்கு நல்ல வாசம் வரும். எங்களோட வாழ்க்கையில நல்ல குணம் உள்ளவங்களோடு இருந்தா அந்த நல்ல குணம் உங்களோட பிரதிபலிக்கும், நல்ல நறுமணம் உள்ளவங்களோட நீங்க பிரதிபலிக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள், ஜும்ஆவுடைய நாள் நீங்க குளிங்க, நல்ல வாடைகளை பூசுங்க, அது சுன்னத், சுன்னத்தான ஒரு அமல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தரை விரும்பினார்கள், நாங்களும் அதை விரும்பணும். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினதுனால அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தரை மறுக்கல்ல, அதை நாங்களும் நினைச்சிய மாட்டோம், யாராவது தந்தா அதை மறுக்க மாட்டோம். அதே போல குறிப்பாக அன்புக்குரிய சகோதரர்களே, மலக்குமார்கள் நாங்கள் மச்சிதுக்கு வரும் போதும் எல்லா நேரம் வரும் போதும் என்னுடைய இந்த வாசம் எப்படி இருக்கும் எல்லாரும் விரும்புவோம். அரபியர்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது, மையத்துக்கு போனாங்க,
மையத்துக்கு போனா பிரமதியான அத்தரை போயிட்டு அந்த மையத்தில் ஊற்றுவாங்க. நாங்களும் மையத்துக்குன்னு வேற அத்தர் வச்சிருக்கிறோம், மையத்துக்குன்னு வேற அத்தர் வச்சிருக்கிறோம், பொறுமதி குறைந்த அத்தர்கள் வச்சிருக்கிறோம். சின்னத்துக்கு அந்த போன்ற அத்தர்களே மையத்துக்கிட்ட போக விரும்பவும் இல்லை. ஆனா மையத்து நல்ல வாசம் அடிக்கணும், நல்ல நறுமணத்தோட இருக்கணும், அதை மலக்குமார்கள் விரும்புறாங்க, மலக்குமார்கள் விரும்புறாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்க மஸ்ஜிதுக்கு வரும் போது என்னை வெங்காயம் வெள்ளப்பூண்டு சாப்பிட்டு வரக்கூடாது. ஏன்னா அந்த வாசம் மிக ஸ்ட்ராங்கா நல்ல வாசம் அல்ல. மலக்குமார்கள் தூரம் ஆகுவாங்க, எங்கட பக்கத்துல தொழுறவங்களுக்கு தூரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி விஸ்வாஸ் செய்வாங்க. விஸ்வாஸ் செய்யற காரணம் இல்லை, வீட்டுக்கு நுழையும் போது விஸ்வாஸ் செய்வாங்க, வீட்ல இருந்து மஸ்ஜிதுக்கு வரும் போது விஸ்வாஸ், தொழுகைக்கு முன்னால விஸ்வாஸ். ஏன் எங்கட வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வெளியாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த அத்தரோட சம்பந்தப்பட்ட இந்த வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அத்தர் பூச தேவர் என்ன ஆரம்பத்தில் சொல்ல போறோம். இயற்கையாகவே நல்ல நறுமணம், வேர்வையே நல்ல வாசம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நறுமணத்தை விரும்பினாங்க, அதை பூசி அவங்க எங்கட உம்மத்துக்கு ஒரு உதாரணம், உம்மத்துக்கு ஒரு உதாரணமாக நீங்களும் இப்படி செய்யுங்க. மஸ்ஜிதுக்கு போறீங்க, எந்த இடத்துக்கு போறீங்க, ஒரு வீட்டுக்கு போறீங்க, நிகழ்வுக்கு போறீங்க, நல்ல அத்தர்கள் நீங்க பூசிக்கோங்க என்ற அடிப்படையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தினார். அதே போல அநபி உஸ்மான் அல் ஹிந்தி قال قال رسول الله صلى الله عليه وسلم اذا اوتي احدكم الريحان فلا يرده فانه خرج من الجنه. ரைஹான் என்ற இந்த எனை அத்தர், அது கஸ்தூரி, யாராவது உங்களுக்கு இந்த நல்ல நறுமணமுள்ள ரைஹான் அத்தரை தந்தா ஃபலா யரதுஹு, அதை நீங்க மறுக்காதீங்க. ஃபஇன்னஹு ஹரஜ மினல் ஜன்னா, அது எங்க இருந்து வந்துச்சு சொர்க்கத்தில். இன்னொரு கருத்து இருக்குது, இந்த உலகத்துல தீ நல்லதெல்லாம் சொர்க்கத்திலிருந்து, நல்ல விடயங்கள் எல்லாம், நல்ல நறுமணம் சொர்க்கத்திலிருந்து வந்தது, நல்ல நறுமணங்கள். அப்ப நாங்க அஹ்லுல் ஜன்னாவா, இந்த உலகத்துல அஹ்லுல் ஜன்னா போல இருக்கணும் என்றால் நாங்க சுத்தமாக இருக்கணும், நல்ல வாசம் உள்ளவர்களாக இருக்கணும். அதுதான் இந்த ஹதீஸுடைய அந்த கருத்தாக இருக்குது. அதே போல உமர் ரதியல்லாஹு அவர்கள் இந்த ரிவாயத்துல சம்பந்தமாக இந்த ரிவாயத் பதிவாகுது. ஒரு இதா ஒரு நல்ல ஒரு இது போட்டுப்பட்டுச்சு, அதுக்கு மேல ஜரீர் ரதியல்லாஹுங்க நடந்தாங்க. ஜரீர் ரதியல்லாஹு போல அழகான ஒரு சூரத்துள்ளவங்க காணல்ல. ஜரீர் ரதியல்லாஹு அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற இந்த ஒரு கருத்தின் அடிப்படையில இந்த ஹதீஸ்ல இதை பதிவாக இருக்குது. இந்த பாப் வந்து இந்த ஆறு ஹதீஸ்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸ்களை இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் இங்க வராத ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அத்தரை விரும்பினார்கள், எந்த நறுமணத்தை அவர்கள் விரும்பினார்கள், அந்த நறுமணத்துடைய முக்கியத்துவம் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முக்கியமான ஒவ்வொரு சுன்னாக்களும் அப்படி அமையும். அதுல மிக முக்கியமாக சில நேரங்களில் நாங்க பொதுவான இடங்களுக்கு போவோம், நாங்க பூசக்கூடிய அந்த அத்தர் இன்னொரு நபருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, அவருக்கு அது ஒரு விருப்பத்துக்குரியதாக, அதாவது விரும்புறதுக்குரியதாக மாற வேண்டும். அதே போல சில ஆக்களுக்கு அத்தரை கொடுக்கும் போது சில ஆக்களுக்கு தலைவலி வரும், அது வரும், அவன்கிட்ட கேட்டுட்டு நீங்க இந்த வாசம் விரும்புறீங்களா, இப்போ கொஞ்சம் பூசவா என்று கேட்டுட்டு நாங்கள் பூச்சிடும். என்னடா பூசினதுக்கு பின்னால் அவருக்கு அத்தரை மறுக்க முடியாத ஒரு நிலை. அதனால கேட்டுட்டு நாங்கள் பூசும் போது அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கும் ஒரு லேசாக இருக்கும் அந்த சுன்னாவை பின்பற்றுவதற்காக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல விரும்பினாங்க, என்ன விரும்பினாங்க, ஒவ்வொரு உம்மத்தும் நல்ல வாசமா நல்ல நறுமணம் பூசி இருக்கணும், நல்ல நறுமணத்தோடு இருக்கணும், நாங்க சுத்தமாக இருக்கணும், நல்ல விடிகள். இதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். இந்த நல்ல ஒரு ஹைஜீன், உலகம் பேசுது இந்த ஹைஜீனை பத்தி, சுத்தத்தை பத்தி. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுத்தத்தையும் நறுமணங்களையும் நல்ல வாசன திரவங்களை வலியுறுத்தினதை போல வேற யாருமே வலியுறுத்தி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த விடயங்களை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் அன்புக்குரிய சகோதரர்களே,
الله من الذي أخلي نعم وتر نيتكم إن شاء الله இந்த உலகத்துல வாழும் போது இந்த சுன்னாவை நாம் பின்பற்றுவோம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எவ்வளவு ஏதுவோ எங்களோட வசதிக்குட்பட்ட அடிப்படையில் நாம் அந்த சுன்னாவை கொள்வோம் அதே போல இந்த அத்தர்களை கொடுக்கக்கூடிய கிஃப்ட் நல்ல கிஃப்ட்கள் மக்களுக்கு நல்ல நறுமணம் வாசம் திருவயங்களை நாங்கள் கிஃப்டாக கொடுப்போம் நாங்களும் மச்சிதுக்கு வரும்போது பொதுவான இடங்களுக்கு போகும்போது எங்களோட வீட்லையும் ஒரு வீட்டுக்கு நுழைஞ்சிட்டு வாரவர் அவரோட உடம்புல வாசம் அடிக்கும் நீங்க பாருங்க அரேபியர்கள் நிறைய செலவழிப்பாங்க நல்ல வாசத்துக்காக அவங்களோட வீட்டுல பத்து வைப்பாங்க ஆடையில் எல்லாம் ஏன் அந்த நல்ல வாசம் அது அதுக்கு செலவழிக்கிறது உமரதியல்லாஹு அன்ஹு கருத்தின் அடிப்படையில அதுனே இஸ்ராஃபில்ல எது எதுக்கெல்லாம் எங்களுக்கு செலவழிப்பாங்க ஆனா இதுக்கு செலவழிங்க ஏன் நல்ல வாசம் நல்ல வாசத்தை இருக்கும் போது எங்கட மனம் எல்லாம் உள்ள தரப்படும் நல்ல சிந்தனை உண்டாகும் மலக்குமார் குடிக்கும் குறிப்பாக மஸ்ஜிதுக்கு வரும் போது நாம் அந்த சுன்னாக்களை பின்பற்றுவோம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த உலகத்துல நல்ல நறுமணத்தோட நல்ல வாசனை தெரிஞ்சுகளோட பண்ணி எங்களை அஹ்லாக்கும் அவரும் அழகான அஹ்லாக்க அல்லாஹ் வைக்க வேண்டும் எங்களுடைய மௌத்துடைய நேரத்துல அல்லாஹ் எங்கட ஜனாசாக்களையும் நல்ல நறுமணம் உள்ள ஜனாசாக்கள் அல்லாஹ் ஆக்கி வைக்க வேண்டும் அதை கியாமத்தினால்